ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் விமான போக்குவரத்து குறித்து சில செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டினர் விசிட் விசாவில் வருவதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க, அதற்கு சில நிபந்தனைகளும் வெளியிட்டுள்ளார்கள். அதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை நீக்கப்பட்ட பிறகு அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அமீரகம் மீண்டும் திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டு அதன்படி ஐசிஏவிடம் அனுமதி வந்து பெற வேண்டும். அதாவது ஐசிஏவிடம் எப்படி அனுமதி பெறணும்னு உங்களுக்கு தெரியலனா அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து தர்றேன். அதாவது ஐசிஏவிடம் அனுமதி பெற்ற குடியிருப்பாளர்கள் அபுதாபிக்கு வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அதாவது அபுதாபியுடைய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரழிவு குழு வெளியிடப்பட்டிருக்கும் வெளிநாட்டிலிருந்து அபுதாபிக்கு வரும் பயணிகளுக்கான நடைமுறையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த விசிட்டர்களும் அபுதாபிக்கு வரலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அபுதாபி அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரழிவு குழு அறிவித்த இந்த புதிய பயண நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி பசுமை பட்டியல், அதாவது கிரீன் லிஸ்ட்டில் உள்ள நாடுகள் மற்றும் கிரீன் லிஸ்ட்டில் அல்லாத நாடுகளிலிருந்து தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடப்படாத விசிட்டர்கள் அல்லது சுற்றுலா வசதிகள் இப்போது அபுதாபிக்கு செல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கான நிபந்தனைகள். புதிய நடைமுறையின்படி கிரீன் லிஸ்ட்டில் உள்ள நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் வந்து அபுதாபிக்கு வரும் தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என்றும், அவர்கள் வருகையின் போது ஒரு PCR பரிசோதனையும் மற்றும் 6வது நாளில் மற்றும் ஒரு PCR பரிசோதனையும் எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பசுமை பட்டியலில் அல்லாத இந்தியா போன்ற மற்ற நாடுகளிலிருந்து வரும் தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் வருகையின் போது ஒரு PCR பரிசோதனை 7 நாட்களுக்குள் தனிமைப்படுத்துதல் மற்றும் 6வது நாளில் ஒரு PCR பரிசோதனை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நெறிமுறை அல்கோசான் அப்ளிகேஷனில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட அமீரக குடியிருமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட்டர்கள் என அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடப்படாத பயணிகள். பசுமை பட்டியலில் இருக்கும் நாடுகளில் இருந்து அபுதாபிக்கு வரும் தடுப்பூசி போடப்படாத குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட்டர்கள் தனிமைப்படுத்தலிருந்து வருகையின் போதும் PCR சோதனையும் அத்துடன் 6 மற்றும் 9 நாட்களில் ஒரு PCR பரிசோதனை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பசுமை பட்டியலில் இல்லாத மற்ற நாடுகளிலிருந்து வரும் தடுப்பூசி போடாத குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் விசிட்டர்கள் வருகையின் போது ஒரு PCR பரிசோதனை மற்றும் 10 நாட்களுக்குள் தனிமைப்படுத்துதல் மற்றும் 9 நாளில் அதாவது 9வது நாளில் மற்றும் ஒரு PCR சோதனை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து கிடைத்ததுக்கப்புறம் நம்ம சேனல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.